हाई फ्रेंड्स तेरिंद समयल पालकीरे पोरियल पाकपोरों इंद पालकीरे वच्चि नरैया डिफरेंटान नम्म ओरु वेरैटीस एल्लाम पाकलाम इन्निक्की पाथींगना ना पालकीरे पोरियल सेय्य पोरेन अदुक्कु पाथींगना मूणु कट्टु पालकीरे एडुत्तिरुक्केन पाथींगना चिन्न वंगायम ओरु 15 चिन्न वंगायम नम्म ओरु रेंडा रेंडा वेट्टि वच्चिरुक्केन ओरु कट्टि पूंडु इदु वंदु तट्टिक्कु पोरोम इदु पाथींगना रेंडे रेंडु पच्चै मिळगाय कोंजम் கறி லீஃப் எடுத்துர்க்கேன் இந்த பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல பாலக்கீரையை பற்றி. ஒரு சில நிறைய பேர் பார்த்தீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா பாலக்கீரையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த கீரை எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வந்து பயன் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருமே இந்த கீரையை விட மாட்டீங்க. இந்த கீரையோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையில் வைட்டமின் ஏ அதிக அளவு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர் மற்றும் விட்டமின் கே அதிகம் இருக்குது. எலும்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து உறுதியாக இருக்கும் இந்த கீரையை சாப்பிட்டா. இது மட்டும் இல்லாமல் பாலக்கீரையுடன் வேப்பிலை, ஓமம், மஞ்சள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷாயமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா பெருத்த வயிறு கூட சின்னதாயிருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு நல்லதுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கும், சர்க்கரையின் அளவு பார்த்திங்கன்னா நிலையாக வைக்க உதவுங்க இந்த கீரை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த புற்றுநோயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள் உருவாமல் தடுக்க உதவுங்க. புற்றுநோய் இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா புற்றுநோய் பார்த்திங்கன்னா வர்றது கூட தயங்குங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணிக்கு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சத்தான போலிக் ஆசிட் இந்த கீரையில் அதிகம் உள்ளதுங்க. இதை வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தை பெற்றவங்க பார்த்திங்கன்னா தாய்ப்பால் பார்த்திங்கன்னா நல்லாவே அதிகமாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா புரத சத்து அதிகமாக இருக்குது. இது இந்த மாதிரி கீரையெல்லாம் இதில் நிறைய ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது, ஆனால் அதை பார்த்திங்கன்னா யாருக்கு தெரியறதில்ல. இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அதிகமாக நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா சாப்பிட்டே வந்தோம்னா டெய்லி சாப்பிட பிடிக்காதுங்க. ஒரு 3 நாள் கேப்பு, ஒரு 4 நாள் கேப் விட்டு சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகுங்க. நிறைய பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கீரை பாலக்கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து டெய்லியும் எடுத்துட்டிங்கன்னா மாரடைப்பு, இரத்த குழாய் இது போன்றது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராமல் தடுக்குங்க. இந்த மாதிரி கீரையை நம்ம எடுத்துட்டோம்னா கண் பார்வை நிறைய பேர்த்துக்கு குறைவாக இருக்கிறது. அந்த கண் பார்வை வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த கீரையை வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கணும்னா கண் பார்வையும் நல்லா தெரியுங்க, கண் நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையோட சாறு எடுத்து வடிகட்டி நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு புழிஞ்சு ஒரு 3 சொட்டு காதில் விட்டிங்கன்னா காதில் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சல் சத்தம் இந்த மாதிரி கேட்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வரவே வராதுங்க. இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தான கீரைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு பொரியல் பிடிக்கலைன்னா கீரை கடைவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கீரையும் கடைஞ்சிக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் செஞ்சுக்கலாம் பாலக்கீரையில். பாலக்கீரை சாப்பாடு செய்யலாங்க. பாலக்கீரை வணக்கி குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையை வந்து நம்ம எப்பயும் போல் பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி ஊட்டி விடலாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த பாலக்கீரையை வந்து சாப்பிட்டிங்கன்னா இத்தனை பயன்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் நிறைந்த வைட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த பாலக்கீரையை வந்து நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 3 எண்ணெய் சேர்த்திக்கணும். அந்த 3 எண்ணெயில் ஏதோ ஒரு ஒரு ஆயில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
கடுகு கால் டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் கால் டீஸ்பூன், பார்த்தீங்கன்னா தட்டி வச்ச பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய், இந்த பூண்டு வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. தட்டி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், அரைக்க கூடாது, தட்டி போட்டுக்குங்க. பாருங்க இப்போ வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கறி, இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க இப்போ கீரை வந்து கட் பண்ணி அலசி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கீரை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அந்த வெங்காய பூண்டெல்லாம் மேலே வர மாதிரி. பாருங்க நான் மூணு கட்டு கீரை எடுத்தேன். அந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினோடனே கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம், அதிகம் போட்டுறாதீங்க. இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம். பாருங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ போட்டு எடுத்தாச்சு பாலக்கீரையை. இந்த பாலக்கீரை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். அதுக்குள்ளே பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ.